வணக்கம் ஜெயின் சார், ஒரு நடிகர் மட்டும் இல்லாமல் ஒரு தலை சிறந்த ஒரு ஹியூமானிட்டேரியன், ஒரு நகைச்சுவை நடிகனா மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எத்தனையோ விஷயங்கள் மக்கள் நல பணிகள் செய்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு தாராள பிரபு படம் மூலமாக அவர் கூட பழகின அந்த சில நாட்கள் வந்து என்னால் மறக்கவே முடியாது. ரொம்ப ஆழ்ந்த சோகத்தில் இருப்போம். ஒரு ரசிகனாகவும் சரி, அவருடைய சக தலைவனாகவும் ஒரு தம்பியாகவும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் என் கூட ஷேர் பண்ணியிருக்காரு. படம் ஷூட்டிங் மோடு நல்ல பணிகளாக இருக்கட்டும், ஹெல்த் பற்றின விஷயங்களாக இருக்கட்டும், எவ்வளோ கான்ஷியஸாக ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இன்றைக்கி அவர் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்குது, ரொம்ப சங்கடமாக இருக்குது. முக்கியமாக அந்த மரக்கன்றுகள் நடந்ததை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா என்னுடைய பிறந்தநாள் அப்போது சார் தான் வந்து அதை ஆரம்பித்து வச்சார். எப்போவுமே நான் அந்த வருஷம் சொன்னேன், இந்த மாதிரி எல்லா வருஷமும் நீங்கள் தான் சார் வந்து எனக்கு அதை பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவர் இல்லைனாலும் நிச்சயமாக அவருடைய மரங்களும் சரி, அவருடைய நகைச்சுவையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் நமக்கு மட்டும் இல்லை, இனி வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ தமிழ் மக்களும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியும் கண்டிப்பாக அவரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணணும்னு நான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவருடைய நல விரும்பிகளுக்கும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கத்தினுடைய நகைச்சுவை நாயகனும் சமூக சேவை செம்மலுமான விவேக் என்னுடைய இனிய நண்பர், என் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்தவர். கேட்டால் சங்கரன் கோயில் என்பார். அவர் பிறந்த ஊர் பெருங்கோட்டூர், அங்கே நினைவாலயமும் அமைத்திருக்கிறார். அவருடைய தந்தையார் கல்வித்துறையில் வேலை பார்த்ததால் பல இடங்களுக்கு போய் கொண்டிருந்தார்கள். கடைசியில் அவர் அமெரிக்கன் கல்லூரியிலே எம்காம் படித்தார். படித்து முடித்துவிட்டு அரசு பணியாளர் ஆணையத்திலே பரீட்சை எழுதி இளநிலை உதவியாளராக இங்கே சேர்ந்து நடிப்பிலே ஆர்வம் கொண்ட காரணத்தினால் பாலச்சந்தர் அவர்களிடத்திலே வந்து மனதில் உறுதி வேண்டும் என்ற முதல் படத்திலே நடித்தார். அவர் நடிகர் மட்டுமல்ல, சமூக சேவகர். எங்கே கண்ணீர் வடிகிறதோ அந்த கண்ணீரை துடைக்க துடிப்பவர். இயற்கையை வளப்படுத்துவதற்காக லட்சக்கணக்கான மரங்களை ஊன்றியவர். ஒழுக்கம் நிறைந்தவர். இந்த சமூகம், தமிழ் சமூகம் உன்னத நிலைக்கு வர வேண்டும் என்று பாடுபட்டவர். அவர் மகன் இறந்த போது அவர் வீட்டில் போய் 2 மணி நேரம் இருந்தேன். அவருக்கு ஆறுதல் கூற முயன்றேன், முடியவில்லை. குமரி குமரி அழுதார். இன்று அவருக்கு மாலை வைக்க வேண்டிய ஒரு அவலம் நேரிடும் என்று நான் நினைக்கவே இல்லை. கலை உலகில் இருப்பவர்கள் விவேக்கை போல் இருக்க வேண்டும். அவர் அதற்கு முன் உதாரணம். அவர் புகழ் வாழ்க. மறைந்த அற்புதமான மாபெரும் கலைஞர், மரியாதைக்குரிய சின்ன கலைவாணர் விவேக் சார் அவர்கள், அவருடைய இழப்புன்றது மிகப்பெரிய இழப்பு. எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கக்கூடியவர், எப்பயுமே சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடியவர், மிகப்பெரிய சிந்தனையாளர், சமூக ஆர்வலர். எங்களை மாதிரி வளரும் கலைஞர்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனான ஒரு நடிகர். நான் அவரோட 3 படம் நடிச்சிருக்கேன். விஸ்வாசம், சக்கப்போடு போடுராஜா, இப்போ ரீசெண்டாக சரவணா ஸ்டோர் லெஜெண்ட் அவருடைய படம் நடிச்சிருக்கேன். நம்ம ஒரு சின்ன கலைஞனாக இருந்தால் கூட இந்த இடத்துல இந்த டைலாக் சொல்லலாமா, அவர் பெரிய நடிகராசே அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் நம்மளை அந்தளவுக்கு பார்த்து ஒவ்வொரு நானாரில் வேறு எந்த கலைஞனாக இருந்தாலும் எல்லாரையுமே ரசிக்கக்கூடியவர். இல்லை ரொம்ப நீ இது பண்ணுங்க, நீ எப்பயுமே ஒரு ஸ்டைல் ஒன்று பண்ணுங்க, அதை பண்ணு அப்படின்னு நம்மளுடைய டைலாக்கை நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை விட எக்ஸ்ட்ரா அந்த இடத்த நம்ம கொடுத்து அதை ரசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞர். அப்பேற்பட்ட சின்ன கலைவானருடைய இழப்பு வந்து எல்லாரோடையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். தமிழக அரசின் நிறைய விருதுகள் வாங்கினவர், மத்திய அரசால் பத்மஸ்ரீ விருது வாங்கினவர், அவருடைய இயற்பெயர் விவேகானந்தன். அதுக்கேற்ற மாதிரி
அவ்வளவு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன், இன்னொரு சின்ன கலைவாணர் திரும்ப திரையுலகத்தில் கிடைப்பார் அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரிய இடம் தான். அவருடைய இடத்தை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. அவருடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல், அவருடைய ஆத்மா சாந்திகளையே இறைமையை பார்த்துப்போம். தேங்க்யூ.